நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதையை பார்க்க போகிறோம். இந்த ஞானமும் ஆன்ம விடுதலையும் பிறந்தோம்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக பயிற்சி முயற்சியில் ஒரு சாதகம் ஈடுபட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு ஞானம் ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல. எல்லோரும் சொல்கிறாங்க ஜென் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டால் வெற்றி பெறலான்னு சொல்லிட்டு ஒரு ஜென் மடையாளத்துக்கு போய் ஜென் குருவை சந்தித்து தனக்கு கற்றுத்தரும்படி அவன் போய் கேட்குறான். குரு வந்து அவனை கொஞ்ச நாளைக்கு தன்னோட மடையாளத்தில் இருந்துக்கிட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க சொல்கிறார். குரு அங்கே வந்துட்டு போகிறவங்களாம் ஜென் தத்துவத்தை சொல்கிறதெல்லாம் இவனு உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்படியே ஒரு மாதம் போயிடுது. தான் வந்த வேலை ஒன்றும் நிறைவடையலைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் அவன். அப்புறம் போய் குருக்கிட்ட போய், நீங்கள் ஜென் தத்துவத்தை பற்றி சொல்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மேலும் நீங்கள் அடிக்கடி ஜென்னில் வாழ்கிறதும் விடுதலையில் வாழ்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படின்னா ஜென்னில் வாழ்கிறதுக்கான பயிற்சியாக தான் எனக்கு கொடுக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்த அமைதியாக கிட்ட இருந்த குரு வந்து, நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு இடத்துல அமைதியாக உட்கார வச்சார். இப்போ நான் சொல்கிறத கேட்டு நீ அப்படியே செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி சரி, இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறத அவன் ரொம்பவும் கூர்மையாக கவனத்தோடு அப்படியே உள்வாங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். குரு வந்து அவங்ககிட்ட, நீ வந்து இப்போ 20 வினாடி சுவாசத்தை இழு, 20 வினாடி சுவாசத்தை அப்படியே உள்ளார நிறுத்து, அப்புறம் 20 வினாடி சுவாசத்தை மெதுவாக வெளியில் விடு அப்படிங்கிறாரு. இவனும் வந்து கடிகாரத்தை பார்த்து ரொம்பவும் மெதுவாக கவனத்தோடு சுவாசத்தை உள்ளே இழுத்து அப்படியே நிறுத்தி அப்படியே வெளியில் விடுறதுக்கு விட்டான். குரு வந்து அவன்கிட்ட, இதே மாதிரி இந்த பயிற்சியை வந்து நீ 30 நிமிஷம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவனும் தொடர்ந்து 30 நிமிஷம் அந்த சுவாசத்தை கவனத்தோடு உள்ளார இழுத்து நிறுத்து மெதுவாக வெளியில் விட்டதுனால அவன் ரொம்ப அப்படியே களைச்சி போயிட்டான். குரு வந்து அவங்ககிட்ட, வேலை முடிஞ்சிருச்சு, நீ இப்போ எழுந்திரிச்சு வெளியில் போகலாம், 1 மணி நேரம் கழித்து என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். இவனு வந்து ஒரே இடத்துல உட்காந்து 1/2 மணி நேரம் கவனத்தோட சுவாசத்தை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விட்டதுனால ரொம்பவும் களைச்சி போயிட்டான். அதனால் கொஞ்சம் உடலை அப்படியே தளர்த்திக்கிறதுக்காக அப்படியே அந்த குடியில் சுற்றி அப்படியே உலாத்திக்கிட்டு இருந்தான். 1 மணி நேரம் கழித்து குருவை பார்த்து, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்போ 1 மணி நேரம் நீ சுவாசத்தை உள்ளே இழுத்து நிறைய விட்டுட்டு இருந்ததை நீ கவனிச்சியா அப்படின்னு சொல்லி குரு கேட்டார். இல்லைங்கய்யா அப்படின்னா. சரி, கடந்த 1 மணி நேரத்தில் நடந்த சுவாசத்தில் உன்னோட முயற்சி எதுனாச்சும் இருந்துச்சா? இயல்பான சுவாசத்துக்கு உன்னோட முயற்சி தேவையில்லை தானே அப்படின்னு சொல்லி குரு கேட்டார். ஆமாங்க ஐயா, என்னோட இயல்பான சுவாசத்துக்கு எந்த முயற்சியும் தேவைதான் கிடையாது. நீ வந்து ஒரு இடத்துல 30 நிமிஷம் சுவாசத்தை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே வச்சுக்கிட்டு இருந்தியே, அப்போ வந்து அதில் உன்னோட முயற்சி இருந்துச்சா? ஆமாங்க ஐயா, அந்த 30 நிமிஷமும் என்னோடய முயற்சியில் தான் நான் சுவாசத்தை நானாக இழுத்து நிறுத்தி விட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் கூட ரொம்ப களைச்சி போயிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் 1 மணி நேரமாக என்னோடய முயற்சி இல்லாமல் இயல்பாக சுவாசம் நடைபெற்றுட்ருக்கு. இப்போ நான் அந்த களைப்பெல்லாம் நீங்கி ரொம்ப தளர்வாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ உன்னோட முயற்சியே இல்லாமல் இயல்பாக சுவாசம் நடைபெறது தான் அந்த ஜென்னில் வாழ்கிறது அப்படிங்கிறது. நீ முயற்சி செய்கிறப்பெல்லாம் உன்னோட இயல்பான இயக்கம் அப்படியே மாறிடுது. நீ உன்னோட முயற்சியை கைவிடுறப்ப தான் மீண்டும் உன்னோட இயல்பான சுவாசம் அந்த இயக்கம் எப்பவும் போல நடைபெறுது. இதுதான் ஜென் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொன்னார். இதே மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து உன்னோட மன இயக்கம் கூட இப்படி முயற்சி எதுவும் இல்லாமல் இயல்பாக நடைபெறதை புரிஞ்சிக்கிட்டு அதில் உன்னோட குறுக்கீடு எதுவும் இல்லாமல் இருக்கிறது தான் ஜென்னில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி குரு சொன்னார். இப்போ தான் இவனுக்கு வந்து குரு வந்து ஜென் சொன்ன அந்த உண்மை தத்துவ ஜென் சத்துவமெல்லாம் அந்த உண்மை பொருள்லாம் அவனுக்கு தானாக புரிய தொடங்குது அந்த சிஷியனுக்கு. ஜென்னுங்கிறது நமக்குள்ளார எப்போவுமே இருக்குது. அதை போய் நம்ம ஒரு நாளும் அடைய முடியாது. அடைய முயற்சி செய்கிறப்பெல்லாம் நம்ம அதிலேருந்து தவறிடுறோம். நம்ம எப்போவுமே இருக்கிறது ஜென்னில் தான். இயல்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் அதிலே இருக்கிறது தான் ஜென்லேயே வாழ்கிறது அது அப்படின்னு சொல்லி அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நம்மளும் இதனால் வரைக்கும் ஜென்லேயே இருந்துக்கிட்டு ஜென்னை தேடிக்கிட்டு அங்கங்கே அலைஞ்சிருக்கோம். தேடுதலை விட்டதுக்கப்புறம் மட்டும் தான் நான் இருக்கிறதே ஜென்னில் தான் அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு தானும் ஒரு வாழ்கிற ஜென்னாகவே அவன் மாறி போயிட்டான். இவ்வளவு அழகாக ஜென்னை புரிய வச்ச குருவோட பாதத்தில் வணங்கி அவன் அப்படியே சரணாகதி அடைஞ்சான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர்.
ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள